பத்தாவது பாஸ் பண்ணாலே ஃபோன் வாங்கி தரேன்னு சொன்னாரு. இப்போ பன்னெண்டாவது முடிச்சிட்டோம், இன்னும் வாங்கி தராரு. அங்கங்க நண்டு சிண்டெல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கிறப்பவே ஃபோன் யூஸ் பண்ணுதுங்க. இவர் என்னடானா ஃபோன் வாங்கி தரேன் 2 வருஷம் ஆக்கிட்டாரு. எல்லா வருஷமும் இந்த நாள் உங்க கூட தான்ப்பா இருப்பேன், ஆனா இன்னைக்கு அது முடியாம போச்சுப்பா. தாத்தா, இன்னைக்கு உங்க பிறந்த நாளா? இல்லையம்மா, இங்க லாக்டவுன் பயங்கர ஸ்ட்ரிக்ட்ப்பா, எங்கேயுமே போகாம வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். என் பசங்க ஷூராக் பார்க்கும்போது உன் ஞாபகம் தான்ப்பா வருது. நீ வேகா வயல்ல என் காலில் புது செருப்பை மாட்டி விட்டுட்டு வெறும் காலில் நடந்து வருவியே, ஞாபகம் இருக்காப்பா? இந்த பழைய ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் பார்க்குறப்போ உன் பொண்ணுக்கு படிப்பே வராது, விளையாட்டு மட்டும்தான்னு சொன்னவங்கள்ட்டெல்லாம் என் பொண்ணு எல்லாத்துலேயுமே நல்லா வருவா, அவள் சாதிப்பான்னு சொன்னியப்பா, அதான் ஞாபகம் வருது. சின்ன வயசில் நீங்கள் எனக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு வேப்பிலை கஷாயம் கொடுத்தீங்க. இன்னைக்கு என்னை எந்த வைரஸ் கிருமியும் தாக்கலப்பா. ஆனால் என் பசங்க இன்னைக்கு கஷாயத்தை பார்த்தாலே பயந்து ஓடுறாங்க. சானிடைசரும் மாஸ்க்கும் தான்ப்பா டெய்லி யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எனக்கு செஞ்ச ஆரோக்கியமான விஷயங்களை என்னால் என் பசங்களுக்கு செய்ய முடியலப்பா. உனக்கு ஞாபகம் இருக்காப்பா, என் ஸ்கூல் பையன் மாட்டிக்கிட்டு கதை சொல்லிக்கிட்டே ஸ்கூல் போய் விடுவியே, முத்தம் கொடுத்து டாட்டா கூட காட்டுவியே. இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லைப்பா, எல்லாமே ஆன்லைன் தான். ஸ்கூல் கூட எந்திரிச்ச உடனே குளிக்காம ஜூம் கால்னு உட்காந்துடுறாங்க. நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் நான் பார்த்துருக்கேன்ப்பா. என் படிப்பு செலவுக்காக கடனை வாங்கிட்டு திரும்பி கொடுக்க முடியாம அவமானப்பட்டு நிப்பீங்களே, இன்னும் அப்படியே கண்ணுக்குள்ளேயே நிக்குதுப்பா. அதனாலேயே இது வேணும் அது வேணும்னு கேட்க தோணுது இல்லைப்பா. இந்த லாக்டவுனில் எல்லாருமே விதவிதமாக சமைக்கிறாங்கப்பா, நானும் நிறையா சமைக்க பழகிட்டேன். ஊருக்கே சோறு போடுற கடவுள் நீ. என்னோட சுமார் சமையலை ஆஹா ஓஹோன்னு சொல்லுவியேப்பா. இன்னைக்கு என் கையால் உனக்கு சோறாக்கி போட முடியலையே. ஊருக்கே சோறு போடுற கடவுள் நீ. என்னதான் டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்தாலும் உனக்கு கைப்பட ஒரு கடிதாசி எழுதுறதுல தான்ப்பா என் மொத்த சந்தோஷமே இருக்கு. உங்களுக்கு கொரியரில் ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்கேன்ப்பா. ஏதாவது பார்சல் வந்திருக்கா தாத்தா? இதோ வந்திருக்குல்ல. அப்பா, இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். ஊருக்கே சோறு போடுற கடவுள் நீ. இன்னைக்கு என் கையால உனக்கு சோறாக்கி போட முடியலையே.
அப்பா. வார்த்தைகளையும் பாசத்தையும் எதற்காக சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறாய்? அன்பையும் ஆதரவையும் யாருக்காக ஒழித்து வைத்துக் கொண்டிருக்கிறாய்? இன்று நீ கொட்டி தீர்க்காத அன்பை மனதில் பூட்டி வைத்து நாளை யாருக்காக தரப்போகிறாய்? நீ கொடுப்பது பன்மடங்காகி உனக்கு திரும்ப வருமென்றால் அது அன்பு மட்டுமே. யாருக்காக நீ அழ நினைக்கிறாயோ, யாரை கட்டி அணைக்க நினைக்கிறாயோ, யாரை முத்தமிட நினைக்கிறாயோ, யாரை உன் உலகம் என சொல்ல துடிக்கிறாயோ, இன்றே செய், இன்றே சொல், இன்றுதான் அப்பா உன்னோடு இருக்கிறார். என்றோ ஒரு நாள் நீ வெறுப்பதற்கோ, வீராப்பாய் பேசாமல் இருப்பதற்கோ, விளையாட்டாய் கோபப்படுவதற்கோ, என்னோடு அப்பா இல்லையே என்ற ஏக்கத்தை தவிர்க்க இன்றே உன் அன்பை வெளிப்படுத்து. இப்போதே போய் சொல்லிவிடு, இன்று மட்டுமல்ல என்றுமே தந்தையர் தினம்தான். தந்தையர்கள் அனைவருக்கும் இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள்.